பத்துக்கும் எட்டுக்கும் என்ற செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாளை தாக்கலாகிறது தமிழ்நாடு பட்ஜெட். முதல் முறையாக காகிதமில்லா நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் பழனிவேல் தியாகராஜன். கொரோனா காலத்தில் வரிகளை உயர்த்தக்கூடாது என அரசியல் தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் தற்போது பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என அமைச்சர் ராஜகண்ணப்பன் உறுதி. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. 14 எதிர்க்கட்சிகள் டெல்லியில் பேரணி. மாநிலங்களவையில் காவலர்களுடன் கைகலப்பில் ஈடுபட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தல். ஆன்லைன் விளையாட்டில் ஆபாசமாக பேசிய பப்ஜி மதனுக்கு எதிராக 1200 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல். இரண்டாவது குற்றவாளியாக மனைவி கிருத்திகா சேர்ப்பு. இமாச்சல் பிரதேசத்தில் நிலச்சரிவில் சிக்கிய 14 பேரின் உடல்கள் மீட்பு. மாயமாகியுள்ள பலரை தேடும் பணி தீவிரம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சட்டவிரோத மின்வெளியில் சிக்கி யானை உயிரிழப்பு. சர்வதேச யானைகள் தினத்தில் நிகழ்ந்த சோகம். ஆப்கானிஸ்தானில் போரை முடிவுக்கு கொண்டுவர திட்டம். தாலிபான்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க முன்வந்தது அஷ்ரப் கனி அரசு.